வணக்கம் நண்பர்களே, என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நடந்த முக்கியமான அரசியல் சமாச்சாரங்கள் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து ஸ்பீடா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இன்னைக்கு வந்து அசாம் வந்து போயிருக்காரு. எதற்காக அப்படின்னா, சாலை பணிகளை வந்து தொடங்கி வைக்கிறதுக்காக, அதுக்கடுத்து மருத்துவக் கல்லூரிகளை வந்து அடிக்கல் நாட்டுறதுக்காக, இரண்டு மருத்துவக் கல்லூரி வந்து அசாம்ல வந்து கட்ட போறாங்க. சோ அடிக்கல் நாட்டு விழால வந்து கலந்துக்கிறதுக்காக பிரைம் மினிஸ்டர் வந்து அங்க போயிருக்காரு. அங்க அவருடைய ஸ்பீச் வந்து ரொம்ப வைரலா வந்து ஷேர் ஆயிருக்கு. அப்படி என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதமர் மோடி அவர்களுடைய ஒரு கனவு குறித்து வந்து ஷேர் பண்ணிருக்காரு. என்ன கனவு அப்படின்னா, ஒவ்வொரு மாநிலத்திலையும் தாய்மொழியில வந்து டீச் பண்ணக்கூடிய, கற்பிக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்ப கல்லூரி, ஒரு மருத்துவக் கல்லூரி வந்து அமைக்கணும் அப்படிங்கறது தான் என்னுடைய கனவு அப்படின்னு வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து பேசியிருக்காரு. இது முதல் தகவல். இரண்டாவது டாபிக் என்ன அப்படின்னா, ரெண்டு நாளைக்கு முன்னாடி தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டப்பேரவையில வந்து ஒரு சூப்பரான அறிவிப்பை வெளியிட்டாரு. 110 விதிகளின் கீழே விவசாய பயிர் கடனை வந்து நாங்க வந்து தள்ளுபடி பண்ண போறோம், அதற்கான நிதியை வந்து இப்பவே ஒதுக்க போறோம், அரசாணையை வந்து வெளியிட போறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. 12,110 கோடி ரூபாய் மதிப்பில் இருக்கக்கூடிய விவசாய பயிர் கடன் தள்ளுபடி செய்யப்படும், இதனால 16,43,000 விவசாயிகள் பயனடைவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான அறிவிப்பை வந்து வெளியிட்டாரு. அதற்கு பொதுமக்கள் வந்து சூப்பரா அப்ரிசியேட் வந்து பண்ணிக்கிருக்காங்க. இந்த நிலைமையில என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, விவசாயிகள் படக்கூடிய துயர் வந்து எனக்கு தெரியும், அதனாலதான் பயிர் கடனை வந்து நான் தள்ளுபடி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருந்தாரு. இதற்கு வந்து எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு விமர்சனம் பண்ணிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தேர்தல் வரும்போதுதான் விவசாயிகள் படக்கூடிய கஷ்டம் வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள். மூணாவது டாபிக் என்ன அப்படின்னா, ரத்தன் டாடா இந்த பேரை வந்து கண்டிப்பா எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். பல இளைஞர்களுக்கு வந்து ரத்தன் டாடா வந்து ஒரு ரோல் மாடல், இன்ஸ்பிரேஷனா வந்து இருக்காரு. கொரோனா பேண்டமிக்ல வந்து நிறைய பேர் வந்து நிதி கொடுத்தாங்க பாத்தீங்களா, அப்ப 1,500 கோடி ரூபாய் வந்து தன்னுடைய தாய்நாட்டிற்காக கொடுத்தாரு ரத்தன் டாடா. சோ ரத்தன் டாடா அவர்களுக்கு வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சோசியல் மீடியாவான ட்விட்டர்ல வந்து ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆனிச்சு. என்ன ஹேஷ்டேக் அப்படின்னா, ரத்தன் டாடா அவர்களுக்கு பாரத ரத்னா விருதை வந்து மத்திய அரசு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆனிச்சு. சோ அதற்கு வந்து ரத்தன் டாடா அவர்கள் இப்ப வந்து ஒரு பதில் வந்து கொடுத்திருக்காரு, ஒரு அருமையான பதில். அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்கு வந்து பாரத ரத்னா விருது கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய உங்களுடைய உணர்வை வந்து நான் வந்து மதிக்கிறேன், ஆனா எனக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து கோரிக்கை வந்து வைக்க வேண்டாம். இந்தியனா பிறந்ததை விட ஒரு மிகப்பெரிய பெருமை வந்து எனக்கு எதுவும் கிடையாது, இந்தியனா பிறக்கிறதுக்கே நான் வந்து ஒரு அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தன் டாடா அவர்கள் அருமையான பதிலை வந்து சொல்லியிருக்காரு. இது மூன்றாவது தகவல். நாலாவது டாபிக் என்ன அப்படின்னா, சசிகலா அவர்கள் ஜனவரி 27 விடுதலை ஆனாங்க. பெங்களூர்ல வந்து ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருந்தாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டாங்க, இப்ப பெங்களூர்ல ஓய்வுல இருக்காங்க. இப்ப என்ன தகவல் அப்படின்னா, எப்ப வந்து அவங்க தமிழ்நாட்டுக்கு வருவாங்க அப்படின்னு வந்து பல கேள்விகள் இருந்துச்சு. டிடிவி தினகரன் அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா, பிப்ரவரி 8 தமிழ்நாட்டுக்கு வர போறாங்க சசிகலா அவர்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. சோ நாளைக்குதான் பிப்ரவரி 8, நாளைக்கு சசிகலா அவர்கள் சென்னைக்கு வந்து வருகை தர போறாங்க. இந்த நிலைமையில என்ன ஆகுது அப்படின்னா, அதிமுக வந்து உஷாராயிருக்கு. எதுல உஷாராயிருக்கு அப்படின்னா, அதிமுகவுடைய கட்சி அலுவலகம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கட்சி அலுவலகத்துக்கு முழு போலீஸ் பாதுகாப்பு வந்து போடப்பட்டிருக்கு. எதுக்காக பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுக உடைய சில அமைச்சர்கள் வந்து நேற்று டிஜிபி அலுவலகத்துல வந்து ஒரு புகார் ஒண்ணு கொடுத்திருந்தாங்க. என்ன புகார் அப்படின்னா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சில தொண்டர்கள் வந்து தமிழ்நாட்டுல வந்து அமைதியை வந்து சீர்குலைக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்றாங்க, ஒரு சதி இருக்குது, சோ அதுக்காக நீங்க வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஜிபி அலுவலகத்துல வந்து ஒரு புகார் வந்து கொடுத்திருந்தாங்க. அதன் காரணமாக அதிமுக உடைய கட்சி அலுவலகத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு வந்து பல மடங்கு வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு. அஞ்சாவது டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக உடைய கூட்டணியில வந்து எந்தெந்த கட்சிகள் வரப்போறாங்க அப்படிங்கறது ஓரளவு வந்து முடிவாயிருச்சு. ஆனா அதிமுக உடைய கூட்டணியில வந்து எந்த கட்சிகள் வரப்போறாங்க அப்படிங்கறது இன்னும் தெரியல. இப்ப வரைக்கும் அதிமுக கூட்டணியில அதிமுகவும் பாஜகவும் இருக்காங்க, பாமக தேமுதிக வந்து எப்ப வந்து சேருவாங்க அப்படின்னு இன்னும் முடிவாகல. இந்த நிலைமையில தேமுதிக உடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்ல வந்து எனக்கு பிடிக்காத வார்த்தை வந்து கூட்டணி தான், சோ நாங்க நினைச்சோம் எங்களால வந்து முடியும், தனித்து போட்டியிட கூட எங்களால வந்து முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ இன்னும் ஒரு வாரத்துல வந்து தமிழக அரசியல்ல வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது அப்படின்னு வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து பேசியிருக்காங்க தொண்டர்கள் மத்தியில. சோ என்ன பிளான் போடுறாங்க அப்படிங்கறது வந்து தெரியல. ஒருவேளை வந்து தேமுதிக வந்து சசிகலா அவர்களோட வந்து கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் அரசியல் விமர்சகர்கள் வந்து பேசிக்கிருக்காங்க. இது ஐந்தாவது தகவல். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு வந்து பிரச்சாரம் வந்து மேற்கொண்டாரு. அந்த பிரச்சாரத்தின் அப்ப அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விவசாய பயிர் கடனை வந்து தள்ளுபடி பண்ணும்போது திமுக என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள்
வந்து சொல்றதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து செய்யறாரு அப்படின்னு திமுக உடைய மகளிர் அணி தலைவர் கனிமொழி அவர்கள் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் சொல்றத வந்து நான் வந்து செய்யல, நான் செய்யறதான் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு பிரச்சாரத்துல வந்து பேசியிருக்காரு. அவர் பேசின வீடியோவும் சோசியல் மீடியால ரொம்ப வைரலா ஷேர் ஆயிருக்கு. இங்கிலாந்து டூர் ஆஃப் இந்தியா கிரிக்கெட் போட்டி வந்து நடந்துக்கு இருக்கு. சோ இங்கிலாந்து வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பிடிச்சாங்க. முதல் இன்னிங்ஸ்ல வந்து இங்கிலாந்து வந்து எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கு அப்படின்னா 578 ரன் வந்து ஸ்கோர் பண்ணிருக்கு, ஆல் அவுட் ஆயிருச்சு. சோ இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து பேட்டிங் பிடிச்சிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இப்ப வரைக்கும் எவ்வளவு ரன் அடிச்சிருக்காங்க அப்படின்னா 275 ரன் அடிச்சிருக்காங்க, 6 விக்கெட் இழப்பிருக்கு. சோ இதெல்லாம் நேத்து இன்னைக்கு நடந்த முக்கியமான தகவல்கள். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஜெய்ஹிந்த்.